ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லாவே இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எல்லா தடைகளையும் தாண்டி, எல்லா எதிர் சூழ்நிலைகளையும் கடந்து நீங்கள் வெற்றி பெற நான் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கு தத்தத்தை அடிப்படையாய் வைத்து உங்களோடு நான் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை கேட்ட பிறகு அநேகர் எங்களை தொலைபேசியிலே அழைத்து பேசுகிறீர்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை அதன் மூலம் நாங்கள் உணர்கிறோம். இன்னும் தீவிரமாக இந்த வார்த்தைகளை பல்வேறு தளங்களிலே சொல்வதற்கான முயற்சியும் நாங்கள் எடுத்து வருகிறோம். அந்த விதத்திலே இன்றைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வாக்கு தத்தம் என்பது தாவீது சாலமோனுக்கு சொன்ன ஒரு வார்த்தையாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை வேதாகமத்திலே இடம்பெற்றிருப்பதினாலே இதை நாம் நமக்கான இன்றைய வாக்கு தத்தமாக நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். 1 இருபத்தி 2:16 நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடே இருப்பாராக. பல காரியங்களை செய்யணும் அப்படின்னு நாம் முயற்சிக்கும் போது அந்த சூழல், அந்த சிச்சுவேஷனை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்கிற சந்தர்ப்பத்தில் நமக்கு ஒரு பயம் வருகிறது, அச்சம் வருகிறது. நாம் யோசிக்கிறோம், இதை செய்யலாமா, இதை செய்வதற்கு நான் முயற்சித்தால் எந்த தடையும் வந்து விடாதே, அல்லது எதிர்வினை எதுவும் வந்து விடாதே, ஏதாவிலும் நாம் ஒரு நல்லது செய்ய போய் கெட்டதா முடிஞ்சிடக்கூடாதே, அல்லது நான் ஒரு பெரிய முதலை போட்டு தொழிலை செய்ய போகிறேன், லாபம் எனக்கு அதிகமாக இல்லாவிட்டாலும் நஷ்டப்பட்டு போய்விடக்கூடாதே என்றெல்லாம் நமக்கு என்ன வருகிறது. பொதுவாக தொழில் செய்கிறவர்களுக்குள்ள இந்த தயக்கம் அதிகம் உண்டு. நிறைய நேரங்களிலே அப்படி தயங்கி 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 நாம் பல காரியங்களை இழந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பி காரியத்தை நடப்பிப்பா, நான் உன் கூட இருப்பேன். வல்லமையான தெய்வம் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்வதுதான் எத்தனை ஆச்சரியம். வேதாகமத்தில் பல நூறு இடங்களிலே நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. ஒவ்வொரு இடத்திலையும் வாசிக்கும் போது நமக்கு ஒரு புது பலன் கிடைக்கிறது, புது உற்சாகம் கிடைக்கிறது. என்னுடைய ஆண்டவர் என் கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார், என்னோடு கூட ஆண்டவர் இருப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார், ஆகவே நான் அதை பற்றி கவலைப்படுவதில்லை என்று நாம் முழுமையாக நல்ல பலனோடு அவைகளை உள்வாங்கிக் கொண்டு செயல்படத் தோங்குகிறோம். கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிற போது நான் தைரியமாய் செயல்படத் தோங்குகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் எழும்பி காரியத்தை நடத்த சொல்லுகிறார். எழும்பு காரியத்தை நடப்பி, அப்படியே உட்கார்ந்து இருக்காது. இது யாரு செய்வா? நீ எழும்பணும். சில நேரங்களில் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாம வீட்டில் முடங்கி போய் உட்கார்ந்துடுறோம். வேலையாட்கள் வேலை செய்யட்டும், அது இந்த கல்லால் போய் உட்கார முடியல. சில பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு சில நேரங்களில் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்தினா அந்த இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிற நாம அந்த டேபிளில் போய் உட்கார முடியல, சேர்ல போய் உட்கார முடியல, அந்த சேர்ல உட்கார்ந்து வேலை செய்ய முடியல, டேபிள்ல ஃபைல்ஸ் எல்லாம் நிரம்பி இருக்குது, எதையும் பார்க்க முடியல. இப்படி பல்வேறு தடைகளை சத்துரு நமக்கு கொண்டு வருகிறான். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு, அந்த பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வருவதற்கு நாம எழும்பி போனாதான் அது ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அது தானாக நடக்கட்டும்னு சொல்லி உட்கார்ந்துருக்குறோம். சில காரியங்கள் தானாக நடக்குது. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், நீ சும்மா இருப்பா, நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். அது சில காரியங்களுக்கு தான், எல்லா காரியத்திலையும் இல்லை. ஆண்டவர் நம்ம எழும்பி காரியத்தை நடப்பிக்க சொல்கிறார். நீங்கள் ஒருவேளை நீங்களாக முயற்சி செய்யாமல் நீங்கள் ஏதாவது அப்படி நடக்கட்டும்னு சொல்லி அமைதியாக இருந்தா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று நம்பி அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் எழும்பி காரியத்தை நடப்பிக்க முயற்சி செய்யுங்கள். நிறைய நேரங்களில் நமக்கு இருக்கிற தயக்கம், நமக்கு இருக்கிறதான அந்த பய உணர்வு நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை, நமக்கு வரக்கூடிய வெற்றிகளை அது தவிடுபடியாக்கி விடுகிறது. ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கடந்த 2 முன்பதாக அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் சென்று சில ஊழியங்களை செய்வதற்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார். அந்த நாட்களில் ஹூஸ்டன் நகரத்தில் நாங்கள் இருந்தோம். அப்பொழுது என்னுடைய சகோதரன் முறை
சொன்னார் தம்பி பக்கத்துல நாசா இருக்குது போய் வரலாமா என்று கேட்டார்கள் நாங்க சந்தோஷமாக அங்க போனோம் அங்கே அந்த நாசா விண்வெளி மையத்தில் அநேக காரியங்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதுல குறிப்பாக அப்பல்லோ விண்கலத்தை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு பெரிய நீண்ட ஷெட் அங்கே போடப்பட்டிருக்கிறது அதுல மேலே பறந்த அப்பல்லோ விண்கலத்தினுடைய மாதிரி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ எல்லாவற்றையும் பார்த்து முடித்துவிட்டு அந்த இடத்திற்கு வந்து நாங்கள் உள்ளே ஒவ்வொரு பகுதியாக பார்த்து கொண்டு வருகிற போது அந்த அப்பல்லோ விண்கலத்தில் பிரயாணம் செய்த ஒவ்வொரு குழுவினரை குறித்து அங்கே சில தகவல்கள் வைக்கப்பட்டிருந்தன அதில் முதலாவது சந்திரனில் கால் வைத்த அந்த குழுவினருடைய புகைப்படங்கள் அவருடைய அந்த டீடைல்ஸ் எப்போ போனாங்க எப்போ வந்தாங்க என்ன பண்ணினாங்க அங்கே அவங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ணாங்கன்ற தகவல் எல்லாம் அந்த விண்கலம் இருக்கிற இடத்திலேயே அது காட்சியாக ஃப்ளக்ஸாக வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதை நான் பார்த்து கொண்டிருந்த போது நான் படித்த ஞாபகம் ஒன்று அதாவது இந்த விண்கலத்திலே முதலாவது நபராக அதாவது நிலவிலே கால் வைப்பதற்கு முதலாவது நபராக தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் ஆல்ட்ரின் என்பவர் இரண்டாவது இருந்தவர் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆனால் நிலவிலே கால் வைத்த முதல் நபர் யார் என்று சொன்னால் நீல் ஆம்ஸ்ட்ராங்கை தான் நம்ம சொல்றோம் ஆல்ட்ரின் என்னாச்சு அவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா அந்த விண்கலத்தின் வழியாக அவர்கள் பிரயாணம் செய்து நிலவை சென்றடைந்த போது எல்லாம் மைக்ரோ செகண்ட் தான் அந்த கணக்கில் தான் அங்கே அவர் வேலை செய்யணும் இங்கே ஆல்ட்ரின் அவர்கள் நல்ல விண்ணடை தெரிந்தவர் மற்ற இருவரை விட நன்கு பிராக்டிஸ் பண்ணப்பட்டவர் நல்ல ஒரு விமானி திறமையானவர் விண்ணடையில நல்ல தேர்ந்தவர் மற்ற இருவரை பார்க்கலும் தேர்ச்சி அடைந்தவர் ஆகவே அவர் முதலாவது நிறுத்தப்பட்டிருந்தார் இப்பொழுது அவர் நிலவிலை கால் வைக்க வேண்டும் நிலவிலை கால் வைக்கும் பொழுது அவருக்கு ஒரு தயக்கம் என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ என்ற ஒரு அச்சமும் ஒரு பயமும் அல்லது கலக்கமும் அவருக்கு வந்திருக்க வேண்டும் அவர் தயங்கிக் கொண்டே இருந்தார் இந்த நேரத்தில் இந்த மைக்ரோ செகண்ட் கணக்க வைத்து கொண்டு செயல்படுகிற நாசா பென்டகன் போன்ற ஆராய்ச்சி நிறுவனங்கள் இவர் தாமதிக்கிறதை பார்த்த உடனே பூமியிலிருந்து ஒரு ஆர்டரை போட்டார்கள் கோ நெக்ஸ்ட் என்ற ஒரு ஆர்டர் அவ்வளவுதான் இந்த ஆல்ட்ரினை பின்னுக்கு தள்ளிவிட்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் முதலாவது இறங்கினார் ஆகவே முதலாவது கால் வைத்தவர் யார் என்றால் நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று நாம் இன்றைக்கு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையாகவே அந்த பெரும் பாக்கியமும் அந்த பேரும் புகழும் யாருக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டும் ஆல்ட்ரின் அவர்களுக்கு போய் சேர்ந்திருக்க வேண்டும் ஏன் அந்த பாக்கியம் போகல அந்த பேர் அவருக்கு ஏன் கிடைக்கலன்னு சொன்னா தயக்கம் அச்சம் அதுதான் காரணம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய தயங்கிக்கிட்டே நாட்களை ஓட்டிட்டோம் எத்தனையோ வருஷங்கள் உருண்டு போய்விட்டது நாளைக்கு செய்யலாம் நாளை கழிச்சு செய்யலாம் இந்த மாதம் எப்படி இதை செஞ்சிடணும் அடுத்த மாதம் எப்படி செய்திடணும் இந்த வருஷம் இதை செஞ்சு முடிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் பல விஷயங்களை ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு யோசித்து இதை செஞ்சிட்டோம் செஞ்சிடணும் இந்த ஆண்டு அப்படி செஞ்சிட்டோம்னா நமக்கு நல்லது குடும்பத்துக்கு நல்லது பிள்ளைங்களுக்கு நல்லது அப்படிலாம் நான் நினச்சா கூட ஏதோ ஒரு தயக்கம் நமக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் போயிடுது உங்களில் அநேகர் அப்படி இருக்கலாம் இது செய்யணும் செய்யணும்னு நினச்சி செய்யாமல் விட்டுட்டு உங்களுக்கு முன்னாடி வேறு யாராவது அந்த காரியத்தை செய்து விட்டு போய் விடுவார்கள் நீங்கள் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் யாரோ ஒருவர் உங்களை ஓட்டேக் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க இந்த உலகத்தில் ஆகவே ஒரு மனசில் ஒன்று பட்டுருச்சுன்னு சொன்னால் நல்லா யோசிங்க இது நமக்கு சாத்தியம் என்று தோன்றுகிற ஒரு விஷயம் அதில் தயக்கப்படாமல் உடனே இறங்குங்க இறங்கி செயலாற்றுங்க நிச்சயம் வெற்றி நமக்கு சொந்தமாகும் ஆகவே இந்த நாளில் நான் அப்படிப்பட்ட நபர்களுக்காகத்தான் பேசுகிறேன் நீங்கள் நிறைய காரியங்களை நாளை நாளை என்று நாளை கடத்தி நீங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது இழந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் ஆசீர்வாதங்களை நீங்க நழுவ விட்டுட்டு இருக்கிறீங்க என்பதை நான் உங்களுக்கு ஆணித்தரமாய் சொல்லுகிறேன் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிற எழும்பு மகனே மகளே நீ எழும்பு காரியத்தை நடப்பி என்று கர்த்தர் சொல்லுகிறார் எழும்பி காரியத்தை நடப்பிக்கும்படி கர்த்தனை அழைத்திருக்கிறார் எல்லா சாதக பாதங்களையும் யோசிக்க வேண்டும் யோசிக்காமல் ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுதான் யோசியுங்கள் யோசித்துக் கொண்டே இராதிருங்கள் யோசிக்க வேண்டியதுதான் நாம் சில விஷயங்களை ஆலோசிக்க வேண்டும் சில காரியங்களினுடைய அந்த ஓட்டங்களை நாம் அதனுடைய வேகங்களை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் என்னாலும் என் நேரமும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை யோசித்து கொண்டே இருந்து விட்டு நாம் அடைய வேண்டிய இலக்கை அடையாமற் போனால் அது எத்தனை பரிதாபம் அன்பானவர்களே இப்பொழுது உங்களுடைய காரியம் நடக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு சொன்னால் எழும்புங்க பேச வேண்டியவங்கிட்ட பேசுங்க சொல்ல வேண்டியவங்கிட்ட சொல்லுங்க மீதி காரியத்தை கர்த்தர் பார்த்துக்குவார் என்ன ஒரு காரியத்தை செய்யும்போது ஒரு ஜபம் பண்ணிட்டு ஆண்டவர் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்னோட கூட வாங்க இந்த குறிப்பிட்ட காரியமா இந்த நில விஷயமா
இந்த பண விஷயமா என் குடும்ப விஷயமா என் மகள் விஷயமா மகன் விஷயமா நான் இத பேச போறேன் நீங்க எனக்கு முன்னாடி போய் நீங்க பேசுங்க என்று சொல்லி நீங்க சொல்லுங்க அவர் முன்னாடி போவாரு கர்த்தர் காரியத்தை நடப்பிக்க பண்ணுவார் அவன் இப்போ நாம செய்ய வேண்டியது உடனடியாக செயலாற்றுவதுதான் உடனடியாக செயலாற்றுங்கள் சோந்து போகாதீங்க உடனடியாக செயலாற்றி தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இந்த வசனத்தை சொல்லும்போது அதாவது 1 Samuel 22:16 நான் வாசிக்கும்போது எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதே மாதிரி இன்னும் ரெண்டு இடத்துல தன்னுடைய மகனை பார்த்து தாவீது சொல்லுகிற வசனங்களை பார்க்கலாம் அதாவது 1 Samuel 28:10 இப்போதும் எச்சரிக்கையாயிரு பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார் நீ திடங்கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார் இந்த நடப்பி என்கின்ற அந்த பதத்தை தன்னுடைய குமாரன் சாலமனிடத்தில் 3 times பயன்படுத்துகிறார் முதலாவது நடப்பி என்று சொல்லுகிற போது கர்த்தர் கூட இருக்கிறார் என்று சொல்லுகிற தாவீது அடுத்து நடப்பி என்று சொல்லுகிற போது ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிற ஆகவே திடன் கொண்டு காரியத்தை நடப்பின்னு சொல்லுகிறார் முதலாவது கர்த்தர் கூட இருக்கிறார் காரியத்தை நடப்பி என்று சொல்லுகிற தாவீது இரண்டாவது மகனிடத்துல சொல்லுகிற போது கர்த்தருனை அதுக்காகத்தாப்பா தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே நீ திடன் கொண்டு காரியத்தை நடப்பி என்று சொல்லுகிறார் மூன்றாவது ஒரு இடத்துல அவர் நடப்பி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அது எங்க இருக்கிறது அதே அதிகாரம் 1 Samuel 28:20 சொல்லப்பட்டிருக்கிறது தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமல் இரு தேவனாகி கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் கர்த்தர் கூட இருப்பார் என்று சொல்லுகிறார் முதலாவது அவர் சொல்லும்போது நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் கூட இருப்பார்னு சொல்றாரு அது 1 Samuel 22:14 சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவது அவர் சொல்லுகிறார் திடன்கொள் கர்த்தருனை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே திடன்கொள் காரியத்தை நடப்பி என்று சொல்லுகிறார் அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் நீ வெற்றி பெறணும்ன்றதுக்காக அவர் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார் நான் உன்னை செலக்ட் பண்ணல இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு நான் உன்னை கேட்கல ஆனா தேவன் நீ தான் கட்டணும்ன்றதுல அவர் உறுதியா இருக்கிறாரு ஆகவே அதுக்கு உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே திடன்கொண்டு செய்ய எதை பத்தி கவலைப்படாதேன்னு சொல்றார் மூணாவது சொல்லும்போது அப்படி செய்யும் போது ஒரு பயம் வரும் கலக்கம் வரும் எதை பத்தியும் கலங்காத எதை பத்தியும் பயப்படாத ஆண்டவர் என் தேவனாகி கர்த்தர் அவர் சொல்றது என் தேவனாகி கர்த்தர் உன்னோடு இருப்பார் ஆகவே நடப்பி என்று சொல்கிறார் அதே வார்த்தை தான் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ மக்களே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நம்முடைய தேவன் சொல்லுகிறார் நீ காரியத்தை நடப்பி எழும்பு எழும்பு பயப்படாத கலங்காத திடங்கொள் ஏனென்றால் இந்த காரியத்தை நீ தான் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒரு முறை நான் இலங்கையில் நுவரேலியா என்ற அப்கண்ட்ரிஸ் மலைப்பட்டணம் அது அங்கே அந்த மாவட்டத்தினுடைய போதகர்களுக்காக செய்தி கொடுத்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஒரு தேவ மனிதர் அந்த இடத்துக்கு வந்திருந்தார் அவர் தமிழர் அல்ல சிங்கள மொழி பேசுகிறவர் என் செய்தியை தமிழ்ந்து சிங்களத்துக்கு மொழிபெயர்த்திருந்தார்கள் ஆகவே நான் என்ன பேசுகிறேன் என்பதை அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் அந்த மீட்டிங் முடிந்தது அவரை சந்திக்கும்படி அவரை விஷ் பண்ணும்படி நானும் இடத்தில் சென்றேன் அவரும் என்னை நோக்கி வந்தார் ஒருவர் நலம் விசாரித்து கொண்டோம் நீ எங்க இருக்கிறாய் என்று கேட்டார் நான் தமிழகத்தில் இருக்கின்ற இடத்தை சொன்னேன் அவர் தன்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து என்னோடு நீ தொடர்பில் இரு நாம் அடிக்கடி மின்னஞ்சல் வழியாக பேசலாம் இமெயில் வழியாக பேசலாம் என்று சொன்னார் அவருக்கு தமிழ் தெரியாது சிங்களம் மற்றும் ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர் ஆனால் அதன் பிறகு நான் இந்தியாவுக்கு வந்த பிறகு அவரிடத்துல நான் அதிகமாய் தொடர்பு கொண்டேன் அப்பொழுது இந்த ஊடகத்தின் வழியாக செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணியை அவர் எடுத்திருந்தார் அதாவது அமெரிக்க ஐக்கிய தேசத்திற்குரிய மிகப்பெரிய ஒரு கிறிஸ்தவ கிறிஸ்டியன் நெட்வொர்க் உலகத்திலே மிகப்பெரிய கிறிஸ்டியன் மீடியா நெட்வொர்க் என்னன்னா அதுதான் அதனுடைய இந்தியாவில் சில காரியங்களை செய்வதற்கான பொறுப்பை இவர் எடுத்திருந்தார் அவரிடத்தில் கேட்டார் நீ இந்த காரியத்தை இந்தியாவில் செய்ய முடியுமான்னு கேட்டார் நான் சொன்னேன் நான் ரொம்ப சின்ன பையன் ஆகவே இங்கே நிறைய சீனியர் பாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல போதகரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் என்னால் அதை செய்ய முடியாது ஐ கான்ட் டூ தட் என்று சொன்னேன் ஆனால் அவர் என்னிடத்தில் சொன்னார் இல்லை டேவிட் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்
நான் ஜெபித்து விட்டு தான் உங்களிடத்தில் கேட்கிறேன். நீங்க தான் அதை செய்யணும். கத்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. இவ்வளவு பெரிய விஷயம் இதை நம்ம செய்ய முடியுமான்லாம் யோசிக்காதீங்க. கத்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க தான் செய்யணும். உங்களால முடியலன்னா அதுக்கு பிறகு பார்க்கலான்னு சொன்னார். ஆச்சரியம். அந்த ஊழியத்தை நான் செய்கிற போது தமிழ்நாட்டில் ஏறத்தால 15,000 போதர்களை நானும் என் மனைவியுமாக சென்று சந்தித்தோம். அந்த மீடியா ஊழியத்தின் மூலமாக அநேக ஆயிரக்கணக்கான தேவ மனிதர்களை சந்திக்கவும் பலரை தொடர்பு கொள்ளவும் பலரோடு பேசவும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியம் கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்தார். அதை நான் நினைத்து பார்த்தபோது அது ஒரு மிகப்பெரிய பிரமிப்பாக அந்த நாட்கள் இருந்தது. ஆனால் நான் செய்து முடித்த போது இந்த பெரிய ஒரு ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரே, அதை செய்வதற்கான பலனையும் சத்துவத்தையும் வல்லமையும் தந்தாரே என்று நான் நினைத்து ஆச்சரியப்படுவதுண்டு. பல நேரங்களிலே நம்மால் முடியாது, நம்மால் கூடாது அப்படின்னு விட்டுவிட்ட பல காரியங்களை கர்த்தர் சொல்றார், இல்லப்பா நீ செய்ய, நான் கூட இருக்கிறேன். ஐ ஆம் வித் யூ, நான் கூட இருப்பேன். உன் கூட இருந்து இந்த காரியத்தை நான் செயலாற்றுவேன். நீ சாதிப்பாய், நீ அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்றார். இன்னைக்கு அப்படித்தான் உங்களோட கர்த்தர் சொல்றார். நான் அப்படி ஒரு நாளில சிந்தித்து கொண்டிருந்த போது, ஒரு நாளில யோசித்துக் கொண்டிருந்த போது அவர் சொன்ன வார்த்தை ஆண்டவர் பேசின வார்த்தை போல இருந்தது. ஆண்டவர் உன்னை சூஸ் பண்ணி இருக்கிறாரு, நீ தான் அதை செய்யணும்னு சொல்லும் போது அந்த அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பாருங்கள். அது அநேகருடைய உறவை எனக்கு கொடுத்தது, அநேக நல்ல தேவ மனிதருடைய உறவை கொடுத்தது. சில கசப்பான அனுபவங்களும் எனக்கு வந்தன, அதை நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதில் பெருவாரியாக எனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள், நல்ல தொடர்புகள், ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய ஐக்கியங்கள், அனுபவங்கள், இதெல்லாம் ஒரு மிக பெரிய ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்காக நான் கருதினேன். ஆகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எழும்பி காரியத்தை நடப்பிக்கலாம். ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். யதார்த்தமாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், நீங்கள் ஒரு பெரிய காரியத்தை ஜனங்களுக்கு நடுவில் செய்வதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். எழும்புங்கள், காரியத்தை நடப்பியுங்கள், திடன் கொள்ளுங்கள், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு இருந்து மிகப்பெரிய காரியத்தை செய்வார். தேவனுடைய வல்லமை என்பது மிக அற்புதமானது, ஆச்சரியமானது, வெளியேற பெற்றது. சோ ஆகவே அதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுவோம். நம்முடைய வாழ்விலே நாம் தயக்கப்படுவதனாலே தான், நாம் பயப்படுவதனாலே தான் நிறைய நன்மைகளை நாம் இழந்து கொண்டே வருகிறோம், நிறைய ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டே வருகிறோம். பிரிய சகோதரரே, தேவ மக்களே, அன்பு தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நீங்கள் எழும்புங்கள். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சம் டிஸ்பியூட்ஸ் இருக்கலாம். நான் அதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். டிஸ்பியூட்ஸோட சில குறைபாடுகளோட திருமணம் முடிந்து சில வருடங்கள் அல்லது சில மாதங்கள் கழிந்து இன்னும் பிரச்சனை போராடி கொண்டிருக்கிறீங்க. மருமகனை இடத்துல பேச முடியல, சம்பந்தியாருடைய வீட்டில் போய் பேச முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் தயக்கத்தோடு இருக்கிறீங்க. நீங்கள் ஜபம் பண்ணிட்டு எழும்பி போய் பேசுங்கள். அந்த குடும்பம் இணையும், குடும்பங்கள் ஒன்று சேர்வார்கள். யாருக்கோ கர்த்தர் பேசுகிறார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் எனக்கு அன்பான பெரியவர்களே, நீங்கள் சந்தோஷப்பட்டு கழி கூறும்படி உங்களுக்காக கர்த்தர் காரியத்தை செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா எழும்புங்க, போங்க, பேசுங்க. சில பண விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல், பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, என்னுடைய பார்ட்னர் ஏமாத்துறது போல் இருக்குது அப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, எழுந்துறீங்க, எழுந்து போங்க, உங்களுடைய பங்குதாரிடத்தில் பேசுங்கள், காரியங்களை சொல்லுங்கள், உங்களுடைய மன ஓட்டங்களை ஷேர் பண்ணுங்கள். ஜபத்தோட ஏசப்பாவிடத்தில் ஜபம் பண்ணிட்டு ஜபத்தோட போய் பேசுங்க. நிச்சயமாக காரியம் மாறுதலாக மாறும். கர்த்தர் நிச்சயம் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவார். ஆனால் நம்முடைய காரியம் என்னென்னா, நம்ம அப்படியே இருக்கிறோம், உட்காந்துட்டே இருக்கிறோம், நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம், நம்முடைய டைம் எல்லாம் போயிடுது, நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, நம்முடைய வாய்ப்பெல்லாம் போய்விடுகிறது. நான் மிகவும் பணிவன்போடு உங்களிடத்தில் கேட்கின்றேன், தயவு செய்து ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய மனதில் என்ன வந்தால் அதை தள்ளி போட்டுட்டே போகாதீங்க. அதை தள்ளி போட்டுட்டே போகாது, நல்லது கிடையாது. ஜபம் பண்ணுங்க, அன்றைய நடத்திப்புக்காக அவரை நோக்கி மன்றாடுங்கள். இந்த ஆண்டவர் ரொம்ப அழகா நேர்த்தியாக அவனை நடத்துவார். ஆதியாகம புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ரெண்டு சகோதரர்கள், யாக்கோபு மற்றும் ஏசா, இந்த இருவரை குறித்து நம்ம வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். இதில் ஏசாவிற்கு விரோதமாக சில துரோகம் செய்துவிட்ட ஒரு மனநிலையில் யாக்கோபு இங்கும் அங்குமாக அலைந்து திரிகிறான். குறிப்பாக தாய் மாமனுடைய வீட்டில் அவன் ஏறத்தாழ 20 ஆண்டுகளை கழித்து விடுகிறான். 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய எண்ண ஓட்டம் என்ன, எப்படி ஆகிலும் என்னுடைய சகோதரனை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் பழைய கோபத்தோடு,
பழைய வருத்தத்தோடு பழைய வைராக்கியத்தோடு என் சகோதரன் இருந்தால் நான் என்ன செய்வது என்று அவனுடைய மன எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால இந்த ஒரு எண்ணத்தினால ஒருவேளை 5 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக கூட இந்த யாக்கோபு புறப்பட்டு வந்திருக்கலாம். நான் தெளிவாக உணர்கிறேன், தன் தமையனை குறித்த ஒரு பய உணர்வும் தன் தமையனை குறித்த ஒரு கலக்கமும் அண்ணனை குறித்த ஒரு கலக்கமும் யாக்கோபுக்கு இருந்ததுனால தான் அவனால் தைரியமாக மாமா வீட்டை விட்டு போக முடியல. மாமனார் வீட்டில் நிறைய கஷ்டப்பட்டுட்டான். இருளில், குளிரில், வெப்பத்தில், நல்ல வெயிலில் இப்படி ராப்பகலாக மாமனாருடைய ஆடுகளை மேய்ப்பதிலும் தன்னுடைய குடும்பத்தை கவனிப்பதிலும் அவன் மிக சோர்ந்து போனான் தான் சொல்ல வேண்டும். கடின உழைப்பாளி, அதிகமாக ஹார்ட் பண்ணக்கூடிய ஒரு மகன். ஆனால் தன்னுடைய சொந்த தேசம், தன்னுடைய சுய தேசம் போவதற்கு எது அவனுக்கு தடையாக இருந்தது சொன்னால் அன்னைய மேல வெறுப்பா இருப்பானே, அன்னைய மேல கோபமா இருப்பானே, என் நான் போனா என்னை கொன்று போடுவானே, என்னை அடிச்சிருவானே, நான் அவனுக்கு செய்த துரோகத்துக்கு பதிலாக பதிலுக்கு பதில் எனக்கு ஏதாகலும் செய்ய நினைப்பானே, ஏதாகலும் திங்கு செய்ய தனிப்பானே, நான் என்ன செய்ய முடியும் என்று அவன் யோசித்து யோசித்து தயங்கிக் கொண்டே இருந்தான். ஆனால் ஒரு நாள் ஒரு முடிவு பண்ணினான், எழும்புவோம் போயிடுவோம். எழும்பினான், அவன் காரியத்தை நடப்பிக்கும்படி புறப்பட்டான். ஓ, அவனுக்கு முன்பதாக தேவன் சென்றார். அதுக்கு இடையில பல்வேறு காரியங்களை செய்கிறான், பல உபயாதந்திரங்களையும் தேடுகிறான், வெகுமதிகளை அண்ணனுக்கு அனுப்புகிறான், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பரிவாரங்களும் ரெண்டாக பிரிக்கிறான், என்னென்னலாம் செஞ்சு பார்த்தான். கடைசியில ஆண்டுடைய சமூகத்துல ஜபம் பண்ணிட்டு யாப்போக்கு நதிக்கரண்டியில ஒரு ஜபத்தை செய்துட்டு அவன் போறான். அவன் நினைச்சிட்டு போனா அண்ணன் வந்து தனக்கு தீங்கு செய்வான்னு சொல்லி, ஆனா அண்ணன் தீங்கு செய்யல, அண்ணன் தம்பியை கட்டி பிடிச்சு முத்தமிட்டான், ரெண்டு பேரும் அழுதாங்க அப்படின்னு வாசிக்கிறோம். பாருங்க, இப்படித்தான் தயங்கி 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 யோசித்து 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 நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை இழந்து போயிட்டோம். நம்முடைய ஜீவிதத்துல நிறைய வாய்ப்புகளை நாம் இழந்து போயிட்டோம். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க எழும்புங்க, காரியத்தை நடப்பீங்க. ஏன் அப்படின்னு கேட்டா ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அதனால நம்முடைய மனநிலையை மாற்றிக்கொள்வோம். நீங்க பயந்தது போதும், தயங்கினது போதும், கலங்கினது போதும், அச்சப்பட்டது போதும், மூளையில முடங்கி கிடந்தது போதும். நீங்க எழும்பி காரியத்தை நடப்பிப்பதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எழும்புங்கள், எழும்புங்கள். நான் திரும்ப சொல்றேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பிரதர் சிஸ்டர், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஒருவேளை மனுஷங்களை குறித்து பயப்படுறீங்களா, நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவங்களை குறித்து அச்சம் உங்களுக்கு இருக்குதா, கவலைப்படாதீங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, அவர் நமக்கு முன்னாடி போவார். கத்தத்தாமே உன்னை கும்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருக்கிறார், உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவதில்லை. அவர் கூட இருக்கிறார்னா உங்களை எப்படி அவர் கைவிடுவார்? அவர் நம்மோடு தான் வருவார். நம்முடைய எல்லா அப் அண்ட் டவுன்ஸ் அவருக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாதக பாதங்கள் எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். என்ன நடக்கும்ன்றது அவருக்கு தெரியும். நீங்க அவருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுத்துட்டு நீங்க எழும்புங்க, காரியத்தை நடப்பீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க, கலங்காதீங்க. தேவனுடைய வெற்றி உங்களுக்கு தான். நீங்க ஜெயிக்க போறீங்க, நீங்க வெற்றி பெற போறீங்க. ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகின்றார். ஆகவே அந்த ஆசீர்வாதம் ரொம்ப தொலைவில் இல்லை, எட்டி பிடிக்கிற இடத்துல தான் இருக்குது. ஆனா விஷயம் நம்மகிட்ட தான் இருக்கு. நாம தான் கொஞ்சம் முயற்சி பண்ணணும், நம்ம கொஞ்சம் முதல்ல ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஆண்டவருடைய அந்த பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு அளவில்லாமல் கிடைக்கும். இந்த நாளில நான் இதை சொல்வதற்கு காரணம், இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போதே அநேகருடைய வாழ்க்கையில் இந்த பயம் அவங்களை ஆட்டி படைக்குது, தயக்கம் ஆட்டி படைக்குது. ஸோ அந்த பயம் தயக்கம்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னா நான் கூட இருக்கிறேன்ற செய்தியை அவங்க மறுபடியும் நினைக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொன்னதுனாலதான் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த தயக்கத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஆழமான ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கிய தேவாதி தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். நீங்கள் யாக்கோபுடைய லைஃபை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பயந்தான், தன் சகோதரனுக்கு பயந்தான் என்று 32:7 மற்றும் 11 நான் வாசிக்க முடியும். பயந்தான், அவனுக்கும் பயம் இருந்துச்சு, அவனுக்கும் தயக்கம் இருந்துச்சு, அவனுக்கும் ஒரு ஒரு கலக்கம் இருந்துச்சு, குழப்பம் இருந்துச்சு, திகைச்சு போய்தான் இருந்தான், திடனிட்டு போய்தான் இருந்தான். ஆனால் தேவ சமூகத்தில் வேண்டிக்கிட்டு அவன் முன்னேறினான், காரியத்தை அவன் செய்வதற்கு முழுமையாக தைரியம் கொண்டு செயல்பட்டான். கர்த்தர் காரியங்களை தலைகீழாக மாற உதவி செய்தார். அவன் தன்னுடைய சகோதரன் தனக்கு தீங்கு செய்வான்னு நினைத்த யாக்கோபுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. தன் சகோதரன் கட்டி பிடித்து அழுதான், கண்ணீர் வடித்தான், ஆனந்த கண்ணீர். ஒரு தாய் பிள்ளைகள் அல்லவா
ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து பிறந்த இரட்டை பிள்ளைகள் அல்லவா. அந்த பாசம் அவர்களை இங்கே கட்டி போட்டது. அவர்கள் ஒருவருக்கொருவர் தீங்கு செய்ய நினைக்கவில்லை. அதன் பிறகு இருவருமே மனமகிழ்ச்சியாய் வாழ்ந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அவள் கழிகூர்ந்து கத்தருக்கு அவர்கள் மகிமையுண்டாக வாழ்ந்தார்கள் என்றுதான் நாம் சொல்ல முடியும். யாக்கோபு தயங்கிக் கொண்டே இருந்தால் கடைசி வரைக்கும் ஏசாவை பார்த்துருக்க முடியாது. ஆக மீண்டும் உங்களிடத்துல நான் அன்போடு சொல்லுகிறேன், எந்த ஒரு காரியத்தையும் வெகுநாள் தள்ளி போடாதீங்க, தயக்கப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருக்கும்போது நாம் ஏன் பயப்படணும், ஏன் கலங்கணும், ஏன் அச்சப்படணும்? கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய வேலைக்காக நன்றி. எங்கள் அன்பின் தெய்வம், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு புது பலனை கொடும் சுவாமி. ஆண்டவரே, நிறைய பேர் தயங்கி 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 பயந்து பயந்து கலக்கத்தோட திகிலோட வேதனையோட தங்களுக்கான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாங்க. கைக்கு எட்டின தூரத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் பரிதாபம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தான் எத்தனை எத்தனை. இன்றைக்கு இந்த வார்த்தையினூடாக பேசியிருக்கிறேன். இன்றைக்கு அநேகர் ஜெபித்து எழும்பி காரியத்தை செய்ய போகிறாங்க. அவங்களுக்கு வெற்றியை கொடுங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. ஆம் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். செய்திக்கு பிறகு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். திரையில் தோன்றுகிற எண்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் அழையுங்க. ஒருவேளை நாங்கள் அழைப்பை எடுக்கவில்லை என்று சொன்னால் வாட்ஸ்அப், அந்த எண் வாட்ஸ்அப் எண் தான். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை வாட்ஸ்அப்பில் தெரிவிங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் தருவார். அதோடு கூட ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு நிமிட வாக்குத்தம் நிபந்தனையோடு கொடுக்கப்படுகிறது. இந்த வாக்குத்தம் உங்களுக்கு தேவைன்னா நீ ட்ராமிஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணி உங்கள் பேர் மாவட்டம், தமிழில் வேணால் தமிழ் இல்லைனா இங்கிலீஷ், என்ன லாங்குவேஜில் வேணும்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாக்குத்தம் ஒரு நிமிட வாக்குத்தம் காலையில் எழும்பின உடனே உங்களுக்கு கிடைக்கும்படி நாங்கள் அனுப்பி வைப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.